மச்சான், தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைனு சொல்லிட்டு மாம்பழத்தை பாத்துக்கிட்டு இருக்கிய, சாத்துக்குடி வாங்கி கொடுத்து அழகு வைத்தபடியே தேத்த வேண்டியதானே? மச்சானா, டேய் நான் உனக்கு அண்ணன்டா. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சாத்துக்குடி மட்டும் தான் வாங்கி தரணுமா? இந்த கொய்யா பழம் வாங்கி தரலாம், இந்த ஆரஞ்சு எல்லாம் பக்கம் சாத்துக்குடி மாதிரி தான் இருக்காது, வாங்கி தரக்கூடாதா? மச்சான் அண்ணே, இப்ப இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சாத்துக்குடி வாங்கிட்டு போக சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குனே. என்ன பெரிய காரணம்? மித்த பழம்லாம் கிலோ 6 ரூபா 70 ரூபாங்க, இந்த சாத்துக்குடினா கிலோ 120 ரூபா. உனக்கு வியாபாரம் ஆகிறக்கா என்னமோ சொல்லாத. கொஞ்சம் இடம் கிடைச்சா போதுமே, உடனே என் மேல இருக்க மொத்த வன்மத்தையும் கக்க வேண்டியது. அண்ணே, இப்ப இந்த சாத்துக்குடி, இந்த ஆரஞ்சு, இது எல்லாத்தையுமே சிட்ரஸின பழங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தோல்லாம் எடுத்து நம்ம கண்ணு அடிச்சோம்னா கண் எரியும்ல. அதை சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இப்படி சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற இந்த சிட்ரஸ் பழங்களில் இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு வந்து ஒமிலோ மேண்ட்ரைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சிட்ரஸ் பழங்களை ஒன்றா சேர்த்து ஹைபிரிடாக பண்ண பழம் தான் இந்த ஆரஞ்சு. ஆனால் அந்த சாத்துக்குடி அப்படி கிடையாது. இந்த சிட்ரஸ் இனத்தில் இது ஒரு தனி வெரைட்டி பழமாக இருக்கிறனால தான் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எடுத்தோடனே அந்த சாத்துக்குடி வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. டேய், எந்த பழமாக இருந்தால் என்னடா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு பழமாக இருந்தானா ஹைபிரிட் பழமாக இருந்தானே? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த ரெண்டு பழத்தை எடுத்து நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பழமா இருக்கட்டும், இந்த பழமா இருக்கட்டும், ரெண்டு பழமே உதவும் தான். ரெண்டு பழத்துலயும் ஒரே மாதிரி சத்து இருக்குன்னு சொல்ற, அப்ப ரெண்டு பழத்துலயும் கலர் மட்டும் தானே மாறணும், ரெட்டியே மாறுது? அதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்றது? தேநீர் இடைவெளியில மணி அப்படிங்கிற ஒரு தம்பி இருப்பாப்புல, நிறைய பழங்கள் எந்த பழம் வாங்கணும், எந்த பழம் வாங்க கூடாது, ஏன் ரேட் அதிகமா இருக்கு, ஏன் ரேட்டு கம்மியா இருக்கு, வெயில் காலத்துல என்ன மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடணும், என்ன மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த கம்பம் உள்ளா குடிச்சா நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி நன்மைகள் இருக்குன்னு இந்த பழத்தை பத்தி சாப்பாடை பத்தி டேஸ்ட் பின்னிருந்து ஒரு சீரியஸாவே போய்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்து தெருவில் இருப்பாப்புல, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல தெல்ல தெளிவா சொல்லிடுவாப்புல. ஹே ஆமாப்பா, சூப்பர் சூப்பரா பேசுவாரு, அவரை பாக்குற கண்டிதான் அங்க அவ்வளவு கூட்டமா? சரி நானும் என்னன்னு பாத்துறேன். இப்ப நீ என்னதான் சொல்லுவ? நான் என்னன்னா, எந்த பழம் சாப்பிட்டா உடல் எடை குறையும், எது சாப்பிட்டா உடல் எடை ஏறும், நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன்ல. சரி, அந்த ரெண்டு பழத்தை சாப்பிட்டா உடல்ல என்ன மாற்றங்கள்லாம் வரும், என்ன ஹெல்த்தி ஆகும்? அது என்னன்னா, இப்ப சில ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை அதிகப்படியா நம்ம எடுத்துக்கும் போதுல நம்ம ஹெட் கேன்சர், இந்த நெக் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், லங் கேன்சர், இந்த மாதிரி கேன்சரோட ரிஸ்கை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விட்டமின் சி மாதிரியான கண்டென்டோட இன்னும் சில விஷயங்களை சேர்ந்து இருக்கிறனால நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தையுமே இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் மேம்படுத்துதான். நம்ம ஸ்கின், வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்க, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிற இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப உதவியா இருக்கு. ஓ, இந்த ரெண்டு பழத்தையும் சாப்பிட்டோம்னா உடம்பு குறையுமா? அப்ப டயட் பிளான்ல சேர்த்துட வேண்டியதான். அங்க வேற சூடா வட விட்டு இருக்காங்க. சரி, நான் வாங்கிட்டு போறேன், நீ என்னன்னு பார்த்து வீட்டுல கொடுத்துரு. கண்ணா லட்டு திங்க ஆசையா. சரி, அப்ப தங்கச்சிட்ட போய் கையில கொடுத்துருவா? டேய், வெளியே போறதே தங்கச்சி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறக்கானடா, வீட்டுல கிளவிதான் இருக்கும், யாருன்னு சொல்லிட்டு தெளிவா போய் பழத்தை கொடு, விளக்கு மாத்துல அடி வாங்கிறாத. அவ்வளவு.